நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்போட நியூ ப்ரைவசி பாலிசி அப்டேட் தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நம்ம எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்கும், இதை நீங்கள் ஓகே கொடுத்தா தான் வாட்ஸ்அப் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து அவங்களோட ப்ரைவசி பாலிசியை வந்து புதுசாக ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இனிமேல் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா பிப்ரவரி 8லேருந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு வாட்ஸ்அப்லேருந்து நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அக்ரி கொடுத்துருப்பீங்க. நம்ம எல்லோரும் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து ரொம்பவே படிக்கிறதில்ல, அது படிக்காமலே நம்ம எல்லோரும் அக்ரி கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்மளோட டேட்டா எல்லாமே அவங்க வந்து என்கிரிப்ட் பண்ணி வச்சுப்பாங்க, நம்மளோட டேட்டாஸை வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ விட்டுருக்க அப்டேட்டில் வந்து நம்மளோட டேட்டாஸ், சேட்ஸு, மீடியா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது மூலமாக அவங்க அவங்களோட பார்ட்னர்ஸ் அவங்களோட பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஆட் வரும், அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஆட் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வச்சு அந்த ஆப்பில் அவங்க பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு எந்த ஆடுமே வரதில்லை, அந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாகவே அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும்போது வாட்ஸ்அப் மூலமாக அவங்களால எப்படி ஏர்ன் பண்ண முடியும், எதுக்கு அவர் இவ்வளோ பணம் கொடுத்து வாட்ஸ்அப்பை விலைக்கு வாங்கணும்? ஸோ இதுக்கு முன்னாடி பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்மளோட டேட்டா தான் மிகப்பெரிய சொத்து, நம்மளோட டேட்டாவுக்கு தான் மிகப்பெரிய விலை இருக்க போகுது. தங்கம், வைரம் இந்த மாதிரி பொருட்களுக்கு ஈடாக வந்து நம்மளோட டேட்டாவுக்கும் பெரிய மதிப்பு இருக்க போகுது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்மக்கிட்ட சேர்க்கணுன்னா ஒரு கஸ்டமரை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் அவங்கள்ட்ட வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை ஈஸியாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடலாம். ஸோ நம்மளோட டேட்டாஸுங்கிறது எல்லா கம்பெனிக்கும் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இதை முன்னாடியே கணிச்ச நம்ம மார்க் சூக்கர்பெர்க் வாட்ஸ்அப்பை வந்து அதிக காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. இந்த அப்டேட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்னதாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்மளோட சேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்டைரக்டாக நிறைய வழியில் சொல்லிட்டாங்க. நம்மளோட லொக்கேஷன் சர்வீசஸ், அதாவது நம்ம இப்போ ஒருத்தவங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்மளோட லொக்கேஷன் அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்தது, அதனால் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ், நம்ம யார் யாருக்கு பணம் அனுப்புகிறோம் அந்தந்த டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த ஃபார்வர்ட் மெசேஜில் அனுப்புகிற மீடியா வந்து அவங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் அப்படின்றாங்க. ஏன்னா நிறையா ஃபார்வர்ட் மெசேஜஸ் வருது. இப்போ நிறையா ஃபார்வர்ட் மெசேஜ் வந்ததுன்னா நிறையா மோஸ்ட்லி நிறைய டைம் இதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்குது. ஸோ இது இன்னும் நாங்கள் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறோம் அப்படிங்கிற பேரில் நாங்கள் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பித்தலாட்டம் தான், ஏன்னா நம்மளோட டேட்டா அவங்க டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அன்டெலிவர்டு மெசேஜ், இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு போய் அவங்களோட மொபைல் ஆஃப்லைன்லேயே சுவிட்ச் ஆஃப்ல இருந்துன்னு வச்சிங்கன்னா அது 30 நாள் வரைக்கும் நாங்கள் எங்களோட இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம், ஆனால் எண்ட் டு என்கிரிப்ஷன் தான் நாங்கள் சேவ் பண்ணியிருப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட டேட்டா பேஸில் அன்டெலிவர்டு மெசேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட டேட்டா எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம அக்ரி பண்ணல அப்படின்னா பிப்ரவரி 8லேருந்து நம்ம வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உலகத்தில் நம்பர் 1 பணக்காரர மாதிரி இருக்க எலன் மஸ்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னல் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுலேருந்து சிக்னல் ஆப் வந்து ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சிக்னல் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்னல் ஆப்பில் வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி நம்ம ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது, மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கிற பேசிக்காக இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அந்த மாதிரி டிஸ்அப்பியரிங் மெசேஜஸும் இதில் இருக்குது. 5 செகண்ட்லேருந்து 1 வாரம் வரைக்கும் டிஸ்அப்பியர் ஆகக்கூடிய மெசேஜஸ் இதில் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் முன்னாடி எப்படி இருந்தேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட்ஸை குரூப்பில் அவங்கள கேட்காமலும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரைவசியில் வந்து குரூப் ஆப்ஷன்லாம் கொண்டு வந்தாங்க. அதாவது யார் யாரெல்லாம் நம்மளை குரூப்பில் வந்து ஆட் பண்ணலாம், இல்லைன்னா யாருமே நம்மளை குரூப்பில் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிக்னல் ஆப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட இன்வைட் லிங்கை தான் நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப முடியும். அவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து குரூப்பில் ஜாயின் ஆக முடியுமே தவிர நம்மளா அவங்கள குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாது. சிக்னல் ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு பின் செட் பண்ணிக்கலாம், அதுதான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கான பின்னு. ஸோ நீங்கள் அக்கௌண்ட்டை மறுபடியும் ரெக்கவர் பண்ணும்போது இந்த பின்னை கொடுத்தா மட்டும்தான் உங்களோட அக்கௌண்ட் ரெக்கவர் பண்ண முடியும். இந்த பின்னை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து இழந்துட்டது சமம், அதாவது அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை பின் செட் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸில் போய்ட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் சிக்னலில் வந்து பின் செட் பண்ணும்போதே ப்ராப்பராக அதை ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன பின் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னும் ரொம்ப செக்யூராக யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி நம்மளோட சேட்ஸை வந்து பேக்கப் எடுத்து வைக்க முடியாது. நம்மளோட கூகுள் டிரைவ்லையோ இல்லை நம்மளோட இமெயில் ஐடி கொடுத்து நம்ம இதில் பேக்கப் எடுத்து வைக்க முடியாது. அதனால் நம்மளோட அக்கௌண்ட் லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்ம புதுசாக ஏதோ டேட்டா எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட புதுசாக அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பை மாதிரி இதில் சேட்ஸை பேக்கப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. சிக்னல் ஆப்பில் வந்து ரிலே கால்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த ரிலே கால்ஸ் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட கால் வந்து டைரெக்டாக சர்வர் போயிடும். அதனால் நீங்கள் யார் கால் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் ரிவீல் ஆக முடியாது. ஹேக் பண்ணுறதுக்கு சில பேர் ஐபி அட்ரஸை வந்து எடுப்பாங்க, அந்த மாதிரி உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து ரிவீல் ஆகாது ரிலே கால்ஸில்.
ஆனால் அந்த ரிலே கால்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் சிக்னலை பொறுத்து தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதும் டவுன் ஆகிறதும் இருக்குது. அதனால் ரிலே கால்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப செக்யூர்டாக வந்து அவங்களுக்கு ஃபோன் பேச முடியும், யாரும் உங்களோட ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ண முடியாது. அதே நேரத்தில் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் உங்களோட கால் குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனும் சிக்னல் ஆப்பில் இருக்குது. அதே மாதிரி டைப்பிங், வாட்ஸ்அப்பில் ஒருத்தங்க டைப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நமக்கு டைப்பிங் காட்டும், அதையும் நம்ம டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அவங்க டைப் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, நம்ம நீங்கள் எது அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கும் அப்ளை ஆகும், அதே நேரத்தில் அவங்களுக்கும் அப்ளை ஆகும். ஸோ சிக்னல் ஆப் வந்து ப்ரைவசிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காகவே க்ரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்மளோட ஃபோன் நம்பர் நேம் தவிர அவங்க எதுவுமே ஸ்டோர் பண்ணுறது இல்லை. அவங்களோட டேட்டா பேஸில் நம்மளோட நேம் அண்டு நம்மளோட மொபைல் நம்பர் தவிர எதுவுமே ஸ்டோர் பண்ணுறதில்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அவங்க ஸ்டோர் பண்ணுறதில்ல, நம்மளோட மீடியா சேட்ஸ் இவங்க எதையுமே ஸ்டோர் பண்ணுறதில்ல ஃப்ரீ. அதாவது உங்களோட ப்ரைவசி வந்து உங்களுக்கு தான், நாங்கள் எதையுமே ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஆனால் என் டு என் என்கிரிப்ஷனில் தான் உங்களோட மெசேஜ் எல்லாமே போகும், ரொம்ப செக்யூர்டாக தான் போகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்போட அப்டேட்ஸ் எதுவுமே பிடிக்காதவங்க சிக்னல் ஆப் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா டெலகிராம் யூஸ் பண்ணலாம். டெலகிராமில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது, இப்போ நிறையா பேர் டெலகிராமில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்போட டவுன்லோட்ஸை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பாதிக்கு மேலே நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. டெலகிராம் வந்து பாதிக்கு மேலே வாட்ஸ்அப்போட டவுன்லோட்ஸை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது. சிக்னல் ஆப்பும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இப்போ டெஸ்லா எலன் மஸ்க் ட்வீட்டுக்கு அப்புறமா நிறைய பேர் சிக்னல் ஆப்புக்கு மாறிட்டு இருக்காங்க. என்னோட கான்டெக்ட்ஸில் நிறைய பேர் சிக்னல் ஆப் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த சிக்னல் ஆப்பில் வந்து நோட் டு மீ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்கள் நம்பருக்கு நீங்களே மெசேஜ் அனுப்பி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு டாஸ்க் லிஸ்ட்டோ இல்லை நோட்ஸ் மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி சிக்னலில் குரூப் காலிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 5 பேர் வரைக்கும் நீங்கள் குரூப்பில் கால் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு குரூப்பில் வாட்ஸ்அப்பில் 256 பேர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் நீங்கள் 150 பேரோட ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்போட ப்ரைவசி பாலிசி பிடிக்கலை அப்படிங்கிறவங்க சிக்னல் ஆப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம். சிக்னல் ஆப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிக்னல் ஆப்பில் இன்னும் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை வரக்கூடிய வீடியோக்களில் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான டெக் அப்டேட்ஸ் அண்ட் டெக் வீடியோஸ் இந்த சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் பார்ல டக்குன்னு வந்து சேரும். நீங்கள் எங்களோட வீடியோவை உடனே பார்க்க முடியும்.